வெங்கடேசம் நநாதோ நநாதா சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச. வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. வெங்கடேச சமோ தேவஹா நபூதோ நபவிஷ்யதி. விடிவி நேயர்களுக்கு அடியேனின் பணிவான வணக்கங்கள். இதோ புரட்டாசி மாதம் பிறந்து விட்டது. பெருமாளை செவிப்பதற்கும் விரதங்கள் இருப்பதற்கும் ஏற்ற மாதம் உகந்த மாதம். குறிப்பாக நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக விருப்பமான மாதம். இந்த மாதத்தில்தானே நவராத்திரி திருவிழா நாம் கொண்டாடுகிறோம். பெண்களுக்கு இந்த நவராத்திரி திருவிழாவில் எத்தனை ஒரு ஆனந்தம், எத்தனை கோலாகலங்கள் எல்லாம் ஒவ்வொரு வீட்டிலேயும் நடக்கிறது. அப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தின் பெருமையை நாம் இப்பொழுது ஓரிரண்டு விஷயங்கள் பார்ப்போம். மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த புரட்டாசி மாதம் தனிச்சிறப்பு பெற்று விளங்குகிறது. இதற்கு பல காரணங்கள் பெரியவர்கள் காட்டுகிறார்கள். பெருமாளுக்கு நாம் விரதம் இருக்கக்கூடிய ஏற்ற மாதம் என்னால் அது புரட்டாசி மாதம் என்று தெரிவிக்கப்படுகிறது. திருமலை தெய்வமான திருவேங்கடமுடையான் அவன் அவதரித்த மாதம் இந்த புரட்டாசி மாதம். எல்லா கோயில்களிலேயும் புரட்டாசி மாதத்திற்கு என்று சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் பல நடக்கின்றன. பக்தர்கள் பலரும், அதாவது மற்ற மாதங்களிலே கோவிலுக்கு வராத அடியவர்கள் கூட இந்த மாதத்தில் அங்கே அவர்களுடைய வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்காக செல்ல வேண்டும், அதற்காவது நாம் இந்த மாதம் சென்று விட வேண்டும் என்று மிக உயர்ந்த விரதங்களை மேற்கொண்டு பெருமாளை தரிசித்து வருகிறார்கள். இந்த புரட்டாசி மாதத்திலே நாம் எப்படியான விரதங்களை இருக்கலாம் என்று பல பெரியவர்களும் நாம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது ஒரு சிந்தனையாக, நாம் எந்தெந்த கோயிலுக்கு சென்று இந்த புரட்டாசி மாதத்திலே பெருமாளை சேவிக்கலாம் என்று ஓரிரண்டு வார்த்தைகள். ஸ்ரீமன் நாராயணன் நமக்காக பல கோயில்களிலே அவன் சந்நிதி பண்ணி எழுந்தருளி இருக்கிறான். அப்படி எத்தனையோ கோயில்களிலே அவன் எழுந்தருளி இருந்தாலும் ஒரு 108 திவ்ய தேசங்கள் என்று ஒரு 108 திவ்ய தேசங்கள் திருக்கோயில்களை முக்கியமானதாக ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். ஏன் இந்த 108 திருக்கோயில்கள் மட்டும் முக்கியமானவை என்றால், ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருப்பதிகள் இவை மட்டுமே. ஆழ்வார்கள் எம்பெருமான் அளித்த ஒரு ஞானத்தினாலே அவனுடைய அவன் மீது பக்தியை நன்றாக வளர்த்து கொண்டு அந்த பக்தியின் வெளிப்பாடாக 4000 பாசுரங்கள் அந்த எம்பெருமானை போற்றி பாடியுள்ளார்கள். அந்த 4000 பாசுரங்களிலே பல்வேறு திருத்தலங்களை, திருப்பதிகளை அவர்கள் பாடியுள்ளார்கள். அந்த திருத்தலங்களே திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதனால் அந்த 108 திவ்ய தேசங்கள், அந்த 108 திருப்பதிகள் மிக மிக முக்கியமானதாக வைணவர்களாலே கருதப்படுகின்றன. ஒவ்வொரு வைணவரும் தங்களுடைய வாழ்நாளிலே இந்த பூலோகத்திலே காணக்கூடிய ஒரு 105-106 திவ்ய தேசங்களுக்கு ஒரு முறையாவது சென்று விட வேண்டும் என்று பல பல சிரமங்கள் மேற்கொண்டு பல பல யாத்திரைகள் செய்து வருகிறார்கள். 106 திவ்ய தேசங்கள் நாம் இந்த உலகிலே சேவிக்கலாம். 107வது திவ்ய தேசம் திருப்பார்கடல் என்று அது இந்த 7 லோகங்கள் சொல்கிறார்களே, அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய பாலாலான கடல், அந்த பார்க்கடலிலே எம்பெருமான் இருப்பது 107வது திவ்ய தேசம். பரமபதம் ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்கிறோமே, அங்கே எம்பெருமான் வீற்றிருக்கக்கூடிய நிலை, அது 108வது திவ்ய தேசம். நம்முடைய வாழ்நாளுக்கு பிறகு நாம் இங்கிருந்து விடுபட்டு மோட்சத்திற்கு போய் அந்த பரமபதத்திற்கு போய் அந்த பரமபதநாதனுக்கு கைங்கரியம் செய்ய போகிறோம். இன்னும் அந்த 108 திவ்ய தேசங்களை நாம் அனுபவித்து விடலாம் என இப்படி பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அந்த 108 திவ்ய தேசங்களுக்கும் நாம் இந்த மாதம் செல்ல முடியுமா என்னால்? அது தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம்.
ஆனால் பெரியவர்கள் என்ன ஒரு நமக்கு ஒரு எளிய வழியை காட்டியிருக்கிறார்கள் என்றால், இந்த 108 திவ்ய தேசங்களை முதல் 3 திவ்ய தேசங்கள் என்று 3 திவ்ய தேசங்களை எடுத்து, இவை மூன்றும் மிக மிக முக்கியமானவை, 108 திவ்ய தேசங்கள் முக்கியமானவை என்றால், அந்த 108 திவ்ய தேசங்களுக்குள்ளே இந்த மூன்றும் மிக மிக முக்கியமானவை என்று காட்டுகிறார்கள். அது எந்த 3 திவ்ய தேசங்கள் என்றால், கோயில், திருமலை, பெருமாள் கோயில் என்று தெரிவிப்பார்கள். கோயில் என்றால் ஸ்ரீரங்கம், திருமலை என்றால் திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோயில், பெருமாள் கோயில் என்றால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோயில். 108 திவ்ய தேசங்களுக்குள்ளே இந்த கோயில், திருமலை, பெருமாள் கோயில் ஆகிய இம்மூன்று திவ்ய தேசங்களும் மிக மிக முக்கியமானதாகவும் முதன்மை வாய்ந்ததாகவும் கருதப்படுகின்றன. நாம் என்ன செய்யலாம் என்றால், இந்த 105-106 திவ்ய தேசங்களுக்கும் இந்த மாதம் நம்மால் போக முடியவில்லை என்றாலும், இந்த 3 திவ்ய தேசங்களுக்காவது நம்மால் போக முடியுமா என்று பார்க்கலாம். சரி, ஏதாவது ஒரு நாளிலே இந்த மாதத்திலே போய்விடலாமா என்றால், இந்த 3 திவ்ய தேசங்களிலுமே இந்த புரட்டாசி மாதம் மிக மிக விசேஷமான உற்சவங்கள், திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அந்த திருவிழாவிற்கு எப்பொழுது நடக்கிறதோ அந்த சமயத்திலே நாம் சென்றால் அந்த கோயிலுக்கு போன ஒரு புண்ணியமும் நமக்கு கிடைக்கும், திருவிழாவிலே கலந்து கொண்டு ஒரு ஆனந்தமும் குதூகலமும் நமக்கு கிடைக்கும். சரி, என்னென்ன திருவிழாக்கள் இந்த 3 கோயில்களிலே இந்த மாதம் புரட்டாசி மாதம் நடைபெறுகிறது என்று பார்ப்போம். முதலிலே கோயில், ஸ்ரீரங்கம் என்கிற இந்த திவ்ய தேசத்திலே விஜயதசமி பார்வேட்டை என்று மிக மிக விசேஷமான ஒரு வைபவம் நடக்கிறது. நமக்கெல்லாம் நவராத்திரி தெரியும். நவராத்திரி அமாவாசை என்று தொடங்கி அது நவமி என்று சரஸ்வதி பூஜையோடு முடிகிறது. சரஸ்வதி பூஜைக்கு மறுநாள் விஜயதசமி என்று அன்றைய தினம் பெருமாள், எல்லா கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய பெருமாள் காட்டுக்கு எழுந்தருளி பாரிவேட்டை உற்சவம், காட்டுக்கெல்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளையெல்லாம் ரட்சிக்கும் விதமாக காட்டுக்கு சென்று வருவார்கள். அதற்காக எல்லா எம்பெருமான்களும் குதிரை வாகனத்தின் மீது அவர்கள் போய் அந்த புறப்பாடு கண்டருள்வார்கள். அப்படி இந்த விஜயதசமி அன்று திருவரங்கம் பெரிய கோயிலிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதர் நம்பெருமாள் உற்சவர் இருக்கிறாரே, அவர் என்ன செய்வார் என்றால், கோயிலிலிருந்து புறப்பட்டு சிங்கர் கோயில், அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அழகிய சிங்கர் திருக்கோயில், அந்த கோயிலுக்கு குதிரையிலே சென்று அந்த கோயிலிலே அந்த பாரிவேட்டை நம்பெருமாள் அம்பு போடுதல் என்று சொல்லுவார்கள். அங்கே சென்று அந்த 8 திக்குகளிலேயும் அம்பை போட்டு அங்கே துஷ்டர்கள் நல்லவர்களை நலியாத வண்ணம் எங்கெங்கெல்லாம் துஷ்டர்கள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தொலைக்கும் விதமாக 8 திக்கிலேயும் அம்புகளை போட்டு நல்லவர்களை அடியவர்களையெல்லாம் காப்பாற்றுவார்கள். இந்த உற்சவம்தான் கோயிலிலே மிக மிக முக்கியமான ஒரு உற்சவம், திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்ரீரங்கத்திலே விஜயதசமி உற்சவம். இந்த உற்சவத்திற்கு சேர நாம் நம்பெருமாளை போய் சேவிக்கலாம். அடுத்தது திருமலை திருப்பதி. இந்த புரட்டாசி மாதம் என்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது திருவேங்கடமுடையான்தான், அவனுடைய உற்சவம்தான். ஏனென்றால் திருவேங்கடமுடையான் அவதரித்ததே இந்த புரட்டாசி மாதத்திலே திருவோண நட்சத்திரத்தன்றுதான் அவனுடைய அவதாரம். அந்த நாளிலே தான் அவன் திருமலைக்கு வந்து சந்நிதி பண்ணி அருளினான், இந்த கலியுகம் முடியும் வரை நான் இங்கே தான் இருக்கப் போகிறேன், எத்தனை பக்தர்கள் வருகிறார்களோ அத்தனை பக்தர்களுக்கும் நான் சேவை சாதித்து கொண்டு எல்லோருக்கும் வேண்டிய மங்களங்களையெல்லாம் நான் கொடுக்கப் போகிறேன் என்று நமக்காக அவன் கால் கெடுக்க நிற்கக்கூடிய அந்த திருமலைக்கு அவன் வந்து சேர்ந்த நாள் இந்த புரட்டாசி திருவோணம். ஆக மிக மிக நல்ல நாள். இந்த புரட்டாசி திருவோணத்தை கொண்டாடும் விதமாக அங்கே என்ன நடக்கிறது, திருமலையிலே காணல் உருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓண விழவில் ஒலியதிர என்று திருமழிசை ஆழ்வார் என்கிற ஆழ்வார் பாடுகிறார். ஓண விழவு 9 நாள் மிக மிக விசேஷமான உற்சவம், பிரம்மோற்சவம். பிரம்மாண்ட நாயகரான ஸ்ரீனிவாசனுக்கு, மலையப்ப சுவாமிக்கு பிரம்மாண்ட உற்சவம், பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. ஆக நாம் என்ன செய்யலாம் என்றால், இந்த புரட்டாசி மாதத்திலே திருமலை திருப்பதியிலே பிரம்மோற்சவம் நடக்கின்ற வேளையிலே நாம் திருமலைக்கு சென்றால், திருமலைக்கு சென்று சேவித்தால், அந்த எம்பெருமானை இந்த புரட்டாசி மாதத்திலே சேவித்தால் அதைவிட பெரிய பாக்கியம் ஒன்று இருக்க முடியாது என்று அந்த இடத்திற்கு நாம் யாத்திரையாக செல்லலாம். மூன்றாவதாக பெருமாள் கோயில் என்று
வழங்கப்படுகின்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். இந்த வரதராஜ பெருமாள், தேவப்பெருமாள், தேவராஜன், இவருக்கு எந்த உற்சவம் மிக மிக முக்கியம் இந்த மாதத்திலே என்னால், மகாநவமி என்கிற சேர்த்தி உற்சவம், மகாநவமி உற்சவம் என்கிற சேர்த்தி உற்சவம். தேவப்பெருமாள் இருக்கிறார், பெருந்தேவி தாயார் தனிக்கோயில் நாச்சியராக சந்நிதி பண்ணி கொண்டு தனியாக இருக்கிறாள். இந்த தேவப்பெருமாளும் இந்த வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் சேர்த்தியாக ஏகாசனம் என்று சொல்லுவார்கள், ஒரே ஆசனத்திலே இருவரும் சேர்ந்து சேர்த்தியாக சேவை கொடுத்து அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவது இந்த ஒரு நாள் மகாநவமி சரஸ்வதி பூஜை என்று இருவரும் சேர்த்தியாக திருமஞ்சனம் கண்டருள்வார்கள். திருமஞ்சனம் கண்டருளின பிற்பாடு ஆஸ்தானத்திலே வீத்திருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சேவிக்கும் வரை பொறுமையாக அவர்கள் எல்லோருக்கும் சேவை கொடுப்பார்கள். அன்று மாலை அந்த தாயார் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு, அதாவது வெள்ளை அலங்காரம்னு சொல்லுவார்கள், பெருமாள் வெண்பட்டு வெள்ளை நிற சிகத்தாடை எல்லாம் சாத்தி கொண்டிருப்பார். அதே போல தாயாரும் வெண்மையான ஒரு புடவையை சாத்தி கொண்டு சௌரிமுடி அலங்காரத்தோடு இருவரும் சேர்த்தியாக தாயார் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அந்த நூறுகால் மண்டபம் என்ன கோயிலுக்கு வாசலில் இருக்கிறதே அந்த நூறுகால் மண்டபத்திலே அவர்கள் எழுந்தருள, அங்கே ஒற்றை குடை, பெரிய வெண்பட்டு குடை இருக்கும், அந்த வெண்பட்டு குடைக்கு கீழே அவர்கள் இருவரும் சேர்த்தியாக எழுந்தருளிருப்பார்கள், நன்றாக உயர எழுந்தருளிருப்பார்கள். அந்த சேவையை சேவிப்பது மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு சேவை. ஆக கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று மூன்று திவ்யதேசங்கள், முக்கியமான திவ்யதேசங்கள். நாம் இந்த புரட்டாசி மாதத்திலே கோயிலிலே திருவரங்கம் பெரிய கோயிலிலே சேவிக்க வேண்டிய உற்சவம் அது விஜயதசமி உற்சவம். திருமலையிலே சேவிக்க வேண்டிய உற்சவம் திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோற்சவம். பெருமாள் கோயில் என்கிற காஞ்சிபுரத்திலே நாம் சேவிக்க வேண்டியது மகாநவமி சேர்த்தி உற்சவம். சரஸ்வதி பூஜை என்று பிராட்டி அவதரித்த நாளன்று அந்த பெருந்தேவி தாயாரும் தேவப்பெருமாளும் சேர்ந்திருக்கக்கூடிய சேர்த்தி உற்சவத்தை நாம் சேவிக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும். முதலிலே நாம் என்ன சொன்னோம், தாயாருக்கு மிக மிக உகந்த மாதம் இது, நவராத்திரியெல்லாம் நாம் கொண்டாடுகிறோம், தாயார் அவதரித்ததே இந்த மகாநவமியில்தான் அப்படின்னு நாம் பார்த்தோம். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய உற்சவங்கள் எல்லாம் பெருமாள் உற்சவங்களாக இருக்கிறதே, அப்போ தாயாருடைய உற்சவத்தை நாம் போய் சேவிக்க வேண்டுமென்றால் எங்கே போய் சேவிப்பது என்னால், அதற்கும் இந்த மூன்று கோயில்களிலேயே நாம் சேவிக்கலாம். திருவரங்கம் பெரிய கோயிலிலே சென்றால் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் என்று மிக மிக விசேஷமான வாத்தியங்களோடு தாயார் எழுந்தருளுவார், அந்த உற்சவத்தை சேவிக்கலாம். அதிலேயும் குறிப்பாக நவராத்திரி உற்சவம் ஏழாம் நாளன்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நாம் சேவிக்கக்கூடிய ஸ்ரீரங்க நாச்சியாருடைய திருவடி சேவை. நம்ம எல்லாருக்கும் யார் தஞ்சம் என்னால், தாயாருடைய திருவடி தான் நமக்கு தஞ்சம். பெருமாளுடைய திருவடி நாம் போய் தஞ்சம் அடையலாம், ஆனால் அவனுக்கு இரண்டு கண்கள் உண்டுன்னு சொல்லுவார்கள், ஒரு கண் கோபக்கண், ஒரு கண் கருணைக்கண். அவன் எந்த கண்ணாலே நம்மை பார்ப்பான் என்று நமக்கு தெரியாது, ஆனால் தாயார் இருக்கிறாளே அவருக்கு கோபம் என்றால் என்ன என்றே தெரியாது, எப்பொழுதும் கருணையோடு தான் இருப்பாள், கருணை கண்ணாலே தான் நம்மை பார்த்து கொண்டிருப்பாள். அந்த தாயாருடைய திருவடியை பற்றி நாம் பெருமாளிடத்திலே போனோம் என்றால் நிச்சயமாக பெருமாள் நம்மை ஒரு நாளும் தள்ளமாட்டான். அப்படி அந்த ஸ்ரீரங்க நாச்சியார் பெரிய பிராட்டியாருடைய திருவடி சேவை நாம் சேவிக்க முடியும் என்றால் அது இந்த நவராத்திரி உற்சவத்திலே ஒரு நாள் மட்டும்தான் சேவிக்க முடியும், அன்றைய தினம் போய் சேவிக்கலாம். திருமலையிலே இங்கே தனியாக தாயார் கிடையாது, தாயார் எப்பொழுதுமே அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று மலமேல், தாயாருக்கு தனி கோயில் கிடையாது. அவள் இருக்கக்கூடிய கோயில் எது என்று கேட்டால் திருவேங்கடமுடையானுடைய திருமார்பு தான். அப்போ அப்படி எங்கே நாம், அங்கே போய் நாம் எப்படி திருவேங்கடமுடையான இடத்திலே சென்று தாயாரை சேவிப்பது என்றால், இதே திருவோண உற்சவத்திலே ஐந்தாம் நாள் காலை அந்த பெருமாளே தாயாருடைய அலங்காரம் நாச்சியார் திருக்கோலம் என்று சாத்தி கொண்டு அவர் எழுந்தருள்வார். அந்த சேவையை அந்த நாளன்று நாம் சென்று நாச்சியார் திருக்கோலத்திலே பெருமாளை சேவிக்கலாம். பொதுவாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் பார்ப்போம், அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால் தங்களுக்கு மிக மிக பிடித்தமான ஒரு விளையாட்டு வீரரோ அல்லது ஒரு தொலைக்காட்சியிலே வருபவரோ அவர்களைப் போல தாங்கள் வேடம் அணிந்து நடித்து காட்டுவார்கள். அதுபோல பெருமாளும் என்ன செய்கிறார் என்றால் அவருக்கு மிக மிக பிடித்தமான தாயாருடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு தன்னை தாயாராகவே நினைத்து கொண்டு, இந்த பத்மாவதி தாயார் அலமேலுமங்க தாயாராகவே தன்னை நினைத்து கொண்டு, அதே போல தாயாரை போன்ற புடவை என்ன, தாயாரை போன்ற ஆபரணங்கள் என்ன, தாயாரை போன்ற சௌரிக்கொண்டை என எல்லாவற்றையும் சாத்தி கொண்டு
மலையப்ப சுவாமி தாயாராகவே சேவை சாதிப்பார். அந்த நாளிலே நாம் சென்று அந்த பெருமானை தாயாராகவே இருக்கக்கூடிய பெருமானை சேவித்தால் நமக்கு தாயாரை சேவித்த பலனும் கிடைக்கும், பெருமாளை சேவித்த பலனும் கிடைக்கும். ஆக இரண்டாவதாக திருமலையிலே சென்று நாம் நாச்சியார் திருக்கோலத்தை சேவிக்கலாம். மூன்றாவதாக பெருமாள் கோயிலுக்கு வந்தால் பெருமாள் கோயிலிலே அந்த காஞ்சிபுரத்தில் என்ன ஒரு விசேஷம் என்றால், பெருமாள் தனியாக வரும் வரை பெருமாளுக்கு முக்கியத்துவம், ஆனால் எப்பொழுது தாயார் வந்து விட்டாலோ அப்பொழுது பெருமாளுக்கு முக்கியத்துவம் குறைவு. தாயாருக்கு தான் எல்லாம் பெருமை. அந்த மகாநவமி சரஸ்வதி பூஜை என்று நாம் போய் சேவித்தால் பெருமாள் இருப்பார், ஒரு வாரமாக இருப்பார், ஆனால் தாயாருக்கு தான் அத்தனை பிராதானியம். ஏனென்றால் பெருமாளே அப்படி ஆக்கி வைத்திருக்கிறாள். சரி, என்னிடத்திலே எல்லாரும் வருவதற்கு பயப்படுகிறார்கள், ஆனால் தாயாரிடத்திலே எல்லோரும் தைரியமாக வருகிறார்கள். தவறு செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் எல்லோரும் தாயாரிடத்திலே வருகிறார்கள். சரி, அவளுக்கே நல்ல முக்கியத்துவத்தை கொடுப்போம், அவள் மூலமாகவாவது நமக்கு ஒரு நாலு பேர் கிடைக்க மாட்டார்களா என்று தாயாருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து தான் பக்கத்திலே இருக்கிறான். அப்படிப்பட்ட சேவையை நாம் சேவிக்க வேண்டுமென்றால் அது அந்த மகாநவமி சரஸ்வதி பூஜை என்று நாம் சேவிக்கலாம். ஆக இந்த புரட்டாசி மாதம் விரதங்களுக்கென்றே ஏற்பட்ட மாதம், பெருமாளை நாம் சேவிப்பதற்கென்றே ஏற்பட்ட மாதம். இதிலே நாம் முக்கியமாக ஓரிரண்டு ஒரு மூன்று கோயிலுக்களுக்கு நாம் சென்று இந்த பெருமான்கள் எம்பெருமான்களை இந்தந்த நாள்களிலே, இப்போ கீழே குறிப்பிட்ட நாள்களிலே போய் நாம் சேவித்தோம் என்று சொன்னால் அந்த சேவை ரொம்ப நமக்கு மனதிலே நெஞ்சுள்ளும் கண்ணுள்ளும் நீங்காத ஒரு சேவையாக இருக்கும். எம்பெருமானுடைய அனுகிரகத்தையும் நாம் இந்த புரட்டாசி மாதத்திலே நாம் பெற்றுவிடலாம் என்று கூறிக்கொண்டு அடியேனுடைய வார்த்தைகளை முடித்து கொள்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்ய மங்களம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.